ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காளான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. காளான் ஃப்ரை செய்கிறதுக்கு 250 கிராம் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பட்டன் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது மேலே உள்ள அழுக்கு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கல்லுப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சால்ட் உப்பு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த காளானை இந்த உப்பு தண்ணியில் நம்ம நறுக்கிற வரைக்கும் மட்டும் தண்ணியில் வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சுருக்கக்கூடாது, காளானோட கலரே சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு காளானை 4-6 பீஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். காளானோட சைஸை பொறுத்து நீங்கள் பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ஸ்டெம்மை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. விரும்பாதவங்க அதையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். காளான் வாங்கினதுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது உள்ளே வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். ரொம்ப நாள் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது டார்க்காக பிளாக் கலராக ஆகிடும். இப்போ இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. காளான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு, இதில் உள்ள பிளாக் கலரே ரொம்ப மைல்டாக லைட் கலராக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாக உள்ள காளான். அதே வந்து நமக்கு காளான் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா இதில் உள்ள ஸ்டெம்மு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும், அது வந்து காளான் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட கலருமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அந்த உப்பு தண்ணியிலே ஜென்டிலாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் ஒரு 2 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ஃபில்டரில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இதில் எக்ஸசிவாக உள்ள வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிடும். நம்ம 65 மசாலா மேரினேட் பண்ணும்போது கரெக்டான பைண்டிங்கில் கோட் ஆகி வரும். இந்த மாதிரி காளானை ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இதில் முட்டை தான் வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். முட்டை தான் வந்து காளான் கூட மசாலாவை பைண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொரக்கொரப்பாக பொடி பண்ண தனியாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 1/3 டேபிள்ஸ்பூன் கான் மாவு, அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன். இதில் 1/2 லெமனோட ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் வந்து டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ வந்து லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ முட்டை, மாவு, மசாலா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் ஃபுட்டுக்காக நான் எந்த கலரும் சேர்க்கல, காஷ்மீர் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரை விட நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்தே ஃப்ரை பண்ணும்போது ஹெல்த்தியும் கூட நல்ல ஒரு லுக்கான கலரும் கிடைக்கும். இப்போ இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது மாவு வந்து கரெக்டாக திக்காக கிடைச்சிரும். நான் சொன்ன அளவில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்காமலே மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு எந்த திக்னஸில் இருக்குன்னு பாருங்கள். இந்த திக்னஸில் நமக்கு மாவு இருந்துச்சுன்னா மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து இலகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவை இப்படியே நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டா போதும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. முட்டை சேர்த்துருக்கனால மசாலாவை கொஞ்ச நேரம் நம்ம பீட் பண்ணாலே நமக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிரும். இப்போ இதில் நம்ம தண்ணி வடிய விட்டு வச்சுருக்க காளான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். மசாலா ரெடி பண்ணும்போதே சைட்லேயே எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. காளான் ஃப்ரை ரெடி பண்ணும்போது நம்ம எப்போவுமே மசாலா மேரினேட் பண்ணி ஊற வச்சிடக்கூடாது. அப்படி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காளான்லேருந்து தண்ணி பிரியும்போது மசாலாவோட கோட்டிங் போயிட்டு மாவு வந்து லூஸாக இலகி வந்துடும். ஸோ வந்து நம்ம நிறைய மாவு சேர்த்து செய்யும்போது காளானும் நல்லா இருக்காது,
அதோட கலரும் மாறிடும். ஸோ காளான் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக மசாலா ரெடி பண்ணதுமே பொரிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண மசாலாவில் காளான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மசாலா எந்த அளவுக்கு கோட்டாயிருக்கு அப்படின்னு. நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக வராது. ஸோ முட்டை தயிர் இதில் உள்ள ஈரப்பதமே இந்த மசாலாவுக்கு போதும். இப்போ காளான மசாலா கூட நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதும் இதை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா கோட்டாயிருக்கு அப்படின்னு. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான ஒன்று ஒன்றா செப்பரேட் செப்பரேட்டாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சேர்த்துடக்கூடாது. அப்போ காளானோட கரெக்டான ஷேப்பு நமக்கு கிடைக்காது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். ஸோ ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. காளான் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை வந்து உடனே நம்ம திருப்பி போட்டுடக்கூடாது. காளான் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். காளான் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஈரப்பதம் இருக்கிறனால இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள காளானையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு காளான் உங்களுக்கு எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. உள்ளேயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த காளான் ஃப்ரை நம்ம கடையில் வாங்குகிற காளான் ஃப்ரை மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.